ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸ்வீட் வணக்கம் மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் டாபிக் தான் வந்து பேச போகிறோம். ஆனால் அது ரொம்ப வந்து காரசாரமாக போயிட்டுருக்குது. பார்த்திபன் சார் மாதிரி பேசுகிறோம். சரி ஓகே. கடந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே வந்துட்டு சோஷியல் மீடியா பக்கம் போனாலோ இல்லை வந்துட்டு டிவி ஆன் பண்ணி நியூஸ் போட்டாலோ அல்லது சரி பட ப்ரொமோஷன் வீடியோ பார்க்கலாம் அங்கே போனால் கூட அங்கேயும் லட்டு வச்சு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. லட்டில் அந்த கலப்படம் இந்த கலப்படம் இவங்க மட்டுமா தப்பு அவங்களும் தப்பு தான் சொல்லிட்டு அங்கே வந்து இன்னொரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பொதுவாக ஜென்ரலாக திருப்பதியில் லட்டுன்றது வந்துட்டு எப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை கலக்கிறாங்க இதை கலக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இப்போது கம்ப்ளைண்ட் பண்ணுற அதே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட் டைம் வந்து பொறுப்பில் இருந்தப்பவும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, கடைசியாக கார்த்தி அவர்கள் வந்துட்டு அந்த பட ப்ரொமோஷனுக்கு போயிருந்தப்போ ஒரு விஷயம் வந்து சொன்னார், அதுக்கு வந்துட்டு நம்ம என்னது இவர் பவன் கல்யாண் சார் வந்துட்டு அவர் ஒரு இது சொன்னார். ஸோ அது கரெக்டாக அது என்ன மேட்டர்ன்றது பற்றி எங்களோட கருத்தை நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஓவராலாக லட்டு பற்றின ஒரு விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு சோட்டா பீம் பார்த்த காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த லட்டு மேட்டர்லாம் ஓவராக வந்துட்டு காதில் போடுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எனிவேஸ் இன்றைக்கி இந்த கான்ட்ரவர்சி பற்றின ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா. ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு லட்டை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் அதை வந்து மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா தெரியும் ஒரு நாலஞ்சு நாளாகவே வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு இந்த லட்டு வந்து அது இருக்குது லட்டு சாப்பிடாதீங்க ரொம்ப வந்து அந்த இது புனிதத்தன்மை வந்து கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த நியூஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா. அப்படி நியூஸ் போயிட்டுருக்கிற போதிலும் லட்டு சேல்ஸ் வந்துட்டு திருப்பதியில் வந்துட்டு அன்ஸ்டாப்பபுளாக வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடந்த 10 நாட்களில் மட்டுமே 36 லட்சம் லட்டுகள் வந்து திருப்பதியில் வந்துட்டு விற்கப்பட்டிருக்குது. சரி ஓகே, 10 நாள்லாம் போனாலும் நடந்த சொன்ன பிரச்சனைலாம் கேட்டிங்கன்னா கடைசி 5 நாள் எடுத்துப்போமே, கடைசி 5 நாளில் மட்டும் இந்த பிரச்சனை பயங்கரமாக போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் மட்டும் வந்துட்டு 17 லட்சம் லட்டுகள் வந்து விற்கப்பட்டிருக்கு. ஸோ பேசிக்காக வந்துட்டு இதை வந்து ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போட்டால் கூட ஒரு 3 லட்சம் லட்டுகள் வந்து அசால்ட்டாக வந்து ஒரு நாளைக்கு சேல் ஆகிக்கிட்டே இருக்குது. இதன் மூலமாக வந்துட்டு என்ன மக்கள் மேபி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியுதுன்னா, நீங்கள் மாட்டு கொழுப்பை கலங்கோ பன்னி கொழுப்பை கலங்கோ ஃபிஷ் ஆயிலை கலங்கோ எங்களுக்கு லட்டு கொடுங்கோ அது போதுன்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த சேல்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிப்புமே கிடையாது, எப்போவுமே எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே ஒரு வேகத்தை தான் வந்துட்டு அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்குது. சரி ஓகே, இதுதான் வந்து கரண்ட்டு ஸ்டேட்டஸு. நம்ம வந்து லட்டை பற்றின சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு வந்துடுவோமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருப்பதி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து நம்ம தமிழர்கள் அந்த சோழர்கள்லாம் ஆட்சி பண்ணிருந்தாங்களே, ஸோ அவங்களோட தலைமையிலலாம் வந்து நிறையா வந்து பூஜைகள் அந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நடந்துருக்கு தான் வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜயநகர பேரரசு வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அது கொஞ்சம் பயங்கரமாக வந்து கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கிருஷ்ணதேவராயர் அவங்களாம் வந்ததுக்கப்புறம் இந்த திருப்பதி கோயிலுக்கு வந்து நிறையா அந்த தானங்கள் அவங்களோட விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இதை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு ஒரு திருப்பதி அப்படின்ற ஒரு 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 இமேஜ் வந்து அப்போ தான் வந்து பயங்கரமாக பில்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தொடர்ந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பெருசாக அந்த பிரசாதம் வந்துட்டு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து அப்போ கொடுக்கப்பட்ட பிரசாதம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்வீட் அப்பம் அப்போ இந்த சின்ன சீடை இந்த தட்டுவடை மாதிரி லைட்டாக வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது செலக்டிவாக திருப்பதினா லட்டுப்பா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அப்போ ஃபார்ம் ஆகவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சீடைகள் அந்த ஸ்பீட் அப்புன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்துருக்குறாங்க. இது எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்காலம் வருது இல்லைங்களா, ஸோ அப்போ தான் வந்து ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன் வந்து உருவாகுது. திருப்பதியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பதிலாக பிரசாதமாக பூந்தியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தெரியுங்களா அந்த லட்டு மாதிரி பூந்தி இருக்குமே அந்த பூந்தி தான். ஸோ அந்த பூந்தி தான் நாளடைவில் வந்துட்டு சரி இப்படி கொடுக்குறத அப்படி பிடிச்சி ரவுண்டு பண்ணி கொஞ்சம் அழகாக கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லட்டாக மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிருக்கு. இந்த லட்டுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கட்டம் வரைக்கும் வந்துட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த உலக போர்லாம் வந்துச்சு இல்லைங்களா, குறிப்பாக அந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் அந்த டைமில் வந்து ரொம்பவே பண கஷ்டம் மெயின்டைன் பண்ண முடியாது அந்த விஷயங்கள்லாம் வந்த காரணத்தினால அப்போ இருந்து என்ன ஒரு ரூல் வந்திருக்குன்னா பிரசாதம் உண்டு எல்லாத்துக்கும், ஆனால் காசு கொடுத்தீங்கன்னா பிரசாதம் உண்டுன்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ப்ரைஸ்ன்றதை வந்துட்டு அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ ஆரம்பித்து தான் இந்த பிரசாதம் கொடுத்து காசு கொடுத்து பிரசாதம் வாங்கிக்கிறதுன்ற ஒரு இது வந்துட்டு வர ஆரம்பிச்சிது. மெயினாக இங்கேருந்து தான் மற்ற எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு இந்த காசு கொடுத்து பிரசாதம் வாங்கிக்கங்கன்ற ஒரு மேட்ரு வந்துட்டு வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு திருப்பதியில் லட்டு பிறந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சுங்களா. இப்போது கரண்ட்டு டாபிக் நான் வரேனே,
ரீசெண்டாக மோடி அவர்களுடைய பிறந்தநாள் அந்த ஃபங்க்ஷன்லாம் அவன் நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த விழாவில் தான் ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் வந்து சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி கடவுளை வந்து நம்ம வந்து ரொம்ப புனிதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், திருப்பதின்றது அவ்வளோ ஒரு ஹோலிஸ்டிக் பேஸாக நம்ம இது பண்ணுறோம், அந்த லட்டு பிரசாதம் வந்துட்டு அவ்வளோ வந்து ஒரு ஹோலியான ஒரு விஷயமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லப்படுற அந்த ஒரு லட்டுலேயே வந்து இவங்க இந்த மாதிரியான மாட்டு கொழுப்புகள், பன்னி கொழுப்பு, மீன் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலப்படம் பண்ணி அதுலேயும் வந்துட்டு ஊழல் பண்ணி ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பேடான ஒரு ஆட்சியை வந்துட்டு போன ஆட்சி வந்துட்டு நம்ம ஜெகன் அவரோடது. அது வந்து ரொம்ப வந்துட்டு ஐயோ ஜெகன் நம்ம ஜெகன்னு சொன்னோன்னா நான் அதுவும் அவங்க சப்போர்ட் நினச்சிக்காதீங்க, சும்மா பேச்சுவர்க்கில் சொல்லிட்டேன். ஓகே, அந்த இதில் வந்து ரொம்ப வந்துட்டு இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை வந்து முன்னாடி வைக்கிறாரு. இந்த குற்றம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருசாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சீல் வச்சு ஒரு சைன் போட்டு ஒரு இதாவோ இல்லை வந்துட்டு நீங்கள் கூட ஆன்லைன் மேபி பார்த்துக்கலாம், அந்த ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த ரிப்போர்ட்டே வந்து ஆக்சுவலாக July 9 நினைக்கிறேன் அந்த அன்றைக்கு வந்துட்டு அங்கேருந்து லட்டில் வந்துட்டு சில டெஸ்டிங்லாம் எடுத்து குஜராத்துக்கு அனுப்பி அங்கேருந்து வந்து அந்த ரிப்போர்ட் தான் வந்து நம்ம ஆன்லைன்லாம் பார்த்துருப்போம். அது கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியலாக வந்துட்டு அதாவது ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ரிப்போர்ட் கிடையாது, அது எப்படியோ அந்த இதில் அப்படியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இதுதான் வந்துட்டு பிரச்சனையாக வந்து சொல்லியிருப்பார். இவர் சொன்னதுக்கப்புறம் ஃபுல்லாக பயங்கரமான அந்த இதெல்லாம் போச்சு, அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அதெல்லாம் அப்படி பார்த்துருப்போம், திருப்பி அதெல்லாம் சொல்லணுன்ற ஒரு இது கிடையாது. பட் எனிவேஸ் இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்துட்டு பேர் அடி வாங்குச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இண்டஸ்ட்ரி தான் வந்துட்டு நெய் பேசிக்காக வந்து சப்ளை பண்ணிட்டுருந்துருக்காங்க டெண்டர் எடுத்து பேசிக்காக. தெரியும் இல்லைங்களா, கவர்மெண்ட்டில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் டெண்டரை போட்டுருவாங்க, டெண்டரில் யார் வந்துட்டு கம்மியாக கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டெண்டர் கொடுத்துருவாங்களா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்க. ஸோ அது அப்படி இருக்கும்போது இந்த ஏஆர் ஃபுட்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் தான் வந்துட்டு நெய் சப்ளை பண்ணிட்டுருந்துச்சு. அவங்க மேலேயும் வந்துட்டு யோ நாங்களும் அதுவும் பண்ணலைங்க, நாங்கள் வந்து கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருந்தோம், எங்களுக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு பேக் அடிச்சிட்டாங்க. ஃபைனலாக இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்க டைமில் ஒரு நார்மல் ஒரு காமன் ஒரு டிவோட்டியா இல்லை நார்மல் ஒரு சிட்டிசனாக நமக்கு என்ன தோணும், சரி நடந்து நடந்து போச்சு, இதுக்கு என்ன சொல்யூஷன், ஓகே அவங்க அந்த யாரெல்லாம் அதெல்லாம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் தரணுமோ அதெல்லாம் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருங்க, இல்லை பெரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்கன்னா அவங்களெல்லாத்தையும் வந்து வேலையை விட்டு தூக்கிடுங்க, இல்லை கோயிலில் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்களெல்லாம் வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிடுங்க, சம்திங் அந்த மாதிரி நடக்கணும் இல்லைங்களா. ஆனால் ஆஸ் அ பர்சனாக எனக்கு என்ன தோணுச்சு ஆர் மேபி அது அதை விட அப்புறம் சொல்கிறேன். ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம டெபுட்டி சிஎம் வந்து நம்ம நம்மனே வருது, சரி ஓகே டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஏதோ கை காப்பெல்லாம் கட்டிட்டு நான் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே நான் வந்து யாரோடைய நம்பிக்கையும் நான் வந்து ஹர்ட் பண்ண விரும்பலை, பட் ஆனால் வந்து ஓகே சனாதன தர்மம்னு அவர் பேசுகிறார், காப்பு கட்டியான விஷயங்கள்லாம் நடக்குது, அதுக்கப்புறம் கோயிலில் போயிட்டு சில பல அந்த பரிகாரங்கள்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க, எல்லாமே ஃபைன் தான். ஆனால் இது அதுக்கு சொல்யூஷனாக இது இருக்குமான்றது தான் வந்து எனக்கு என்னை தாண்டி நிறைய பேருக்கு அதான் குவெஷனாகவே இருக்குது. இதுக்கு எப்புறம் அது சொல்யூஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான், இதெல்லாம் பண்ணுங்கள் அது கூட சேர்த்து, சரி ஓகே அதுக்கான ஆக்ஷன் என்ன, தப்பு நடந்திருக்கு தவறு நடந்திருக்கு அது என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி தான் வந்து எல்லோரும் மனசுலேயும் வந்து வந்திருக்கு. இது இன்னும் வந்து ஒரு ஸ்டெப்பு எனக்கு பர்சனலாக எங்கே வந்துட்டு கொஞ்சம் ஓவராக போதோ அப்படின்ற விஷயம் எனக்கு எங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, ரீசெண்டாக நேற்று தான் நினைக்கிறேன் இவங்க கார்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெய்யழகன் அந்த ப்ரொமோஷனுக்காக வந்து போயிருப்பாங்க. இப்போ ஆங்கர் ஜென்ரலாக கேட்பாங்க அந்த சிறுத்தை படத்தில் ரெண்டு லட்டு நாசியா அந்த அதை வச்சு ஒரு மாதிரி ஒன்று கேட்குறாங்க, இது மாதிரி லட்டு என்ன லட்டுன்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு லட்டு வேணாம், ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவான டாபிக், நான் அதை பற்றி நம்ம வந்து பேச வேணாம் நம்ம வேறு பேசலான்ற மாதிரி அவர் வந்து ஜாலியாக கேஷ்வலாக தான் சொல்கிறாரு. அவர் வந்துட்டு இந்த சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொன்னதில் என்ன தவறுன்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு புரியல. அதை வந்துட்டு நம்ம சரி ஓகே அதை வந்துட்டு பவன் கல்யாண் அவர்கள் வந்துட்டு எடுத்துட்டு சென்சிட்டிவ் இஷ்யூன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அவர் பேசிக்காக கார்த்தி அவர்கள் வந்துட்டு அழகாக பெருசாக அதை பற்றி எதுவுமே கமெண்ட் பண்ணாமல் அது வேணாங்க அதை விட்டுருங்க நான் வேறு பேசுன்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு எவ்வளோ பக்குவமாக சொல்லணும் அது மாதிரி சொல்லியிருப்பார். இதில் என்ன அவங்களுக்கு பிரச்சனைன்றது எனக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் அப்படி சொன்ன அந்த பவன் கல்யாண் அவர்களே வந்துட்டு ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்துட்டு அந்த அதே லட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சின்னு இல்லை அவரும் அந்த ஜாலியாக ஃபன்னியாக பேசியிருப்பார். அப்போ இது தப்புனா அப்போ அதுவும் தப்பு தானே. ஸோ அந்த மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. பர்ஸ்ட்லாம் வந்துட்டு கார்த்தி அவர்கள் வந்து சாரிலாம் வர கேட்டிருக்காங்க, எனக்கும் வந்துட்டு அது ஓகே புரியுது படங்கள் வந்து ரிலீஸ் ஆகணும் ஒரு நல்ல ஒரு இது வேணும் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஊரில் எதிர்ப்பு தனியாக கிளம்புது, நீங்கள் எதுக்கு சாரி கேட்டீங்க, நீ என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது வேறு போயிட்டுருக்கு. ஓகே இதெல்லாம் போகிறமா வச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு போவாங்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஆட்சி அதாவது 2016 அந்த டைமில் வந்து இவங்க இருந்தாங்க இல்லையா, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க சந்திரபாபு நாயுடு இருந்தார் இல்லையா, அந்த டைம்லையுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனை வந்து பயங்கரமாக கிளம்புச்சு இந்த லட்டு வச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா,
லட்டு வந்துட்டு ப்ராப்பரான தரத்தில் இல்லை, ஒரு மாதிரி வந்துட்டு குவாலிட்டிலாம் வந்துட்டு கம்மியாக வருது. அது மட்டும் இல்லாமல் லட்டில் வந்து இந்த நட்டு போல்ட்டு ப்ளஸ் கூட்கா பேப்பரு அந்த டொபாக்கோட சில பல இதெல்லாம் வந்து அது ஒரு கலந்து வருது. ப்ராப்பராக எந்த ஒரு நீட்னஸுமே இல்லாமல் லட்டு வந்து தயாரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒருத்தவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஃபுட் கண்ட்ரோல் அந்த அசோசியேஷன் இருக்குல்ல, அவங்க தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களாம் வச்சு அப்ரூவ் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்துட்டு ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட் இல்லைன்றது வந்துட்டு ஆக்சுவலாக நிரூபணம் ஆகிடுது. ஸோ அப்போ வந்துட்டு அப்போ அந்த ரூலிங் பார்ட்டியில் இருந்த, அதாவது இப்போ நம்ம சந்திரபாபு நாயுடு அவங்க கட்சியில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ இது வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயம், இது இதை நீங்கள் போயிட்டு வந்து எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் கொடுத்து இது வந்து மக்களுக்கு விற்கப்படுற பொருள் கிடையாது, இது வந்து பிரசாதம், கடவுள்கிட்ட இருந்து வர பிரசாதம், அதை நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு புனித தன்மையை கெடுக்கிற மாதிரி நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒருவேளை அதில் ஏதாவது இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் கூட அது 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 வந்து அது பிரசாதமாக பாருங்கள், அவ்வளோதான் பெருசாக நீங்கள் இதை வந்துட்டு ஒரு ஒரு கன்சியூமர் ப்ராடக்டாக பார்க்காம வந்துட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு போனாங்க. ஸோ என்னோடய கேள்வி என்னென்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அதான் நான் பவன் கல்யாண் அவர்கள் வந்துட்டு முதல்ல பேசின அந்த லட்டும் இப்போ கார்த்தி அவர்கள் பேசினது இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பேசினது தப்பு இல்லைன்னா இவர் அதை பற்றி பேசக்கூட இல்லை, அப்போ இதை எப்படி தப்பாகுன்றது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த டைமில் அது தப்பு இல்லை அப்படின்னா, அதே மாதிரி இதில் என்ன மாட்டு குழப்பு தானே சேர்த்தாங்க, அது தப்பு இல்லை, கூட்காலாம் வருது இது போல்ட்டுலாம் வருது அதை வரலான்னா இப்போ இதுவும் வரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கேட்க தோணுது. நான் வந்து ஏதோ இப்போ இருக்கிற கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நான் அதுமாதிரி பேசலை, பேசிக்காக அது தப்புனா இதுவும் தப்பு, அது கரெக்டுனா அப்போ இதுவும் கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. பட் எனிவேஸ் ப்ராப்பராக இந்த இஷ்யூக்கு வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாக இருந்தாங்களோ அவங்களாம் தண்டனை கொடுத்து இனிமேல் இந்த மாதிரிலாம் வந்து தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த போல்ட்டு வருது அது வருதுங்கும்போது பேசிக்காக அந்த திருப்பதி லட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 300,000 லட்டுகள் வந்துட்டு விற்பனை ஆகுது அப்படின்னா 300,000 லட்டுகள் வந்து தயாரிக்கவும் படுது. ஸோ அவ்வளோ பொருட்கள் இருக்குது அங்கே, அத்தனை பேர் வாங்கி சாப்பிட்றாங்க, அத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுது, அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஹோலியான ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ப்ராப்பராக ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒரு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் ஒரு கிளீனினஸ் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்ன்றது எனக்கு தெரியல. இது அப்பயும் நடந்திருக்கு, இவங்க ஆட்சியில் நடந்திருக்கு, பேசிக்காக வந்துட்டு இதை வச்சு ஒரு அரசியல் கேம் தான் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த விஷயத்தை அரசியலாக்காமல் தயவு செஞ்சு ப்ராப்பராக ஆக்ஷன் எடுத்து இதை எப்படி க்யூர் பண்ணலாம், அடுத்தது எப்படி நடக்காமல் பார்த்துக்கலான்ற மாதிரி இந்த விஷயத்தை கொண்டு போனால் இன்னும் பெட்டராக இருக்குன்றது தான் வந்து ஆஸ் ஒரு சிட்டிசனாக என்னுடைய ஒரு கருத்து. ஸோ யா அவ்வளோதான், இதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யா அவ்வளோதான், தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களுடைய நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ, பபாய்.